வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா க்ரூ பிஹைண்ட் லியோ அந்த படத்தோட ஏதோ ஒரு வீடியோ விட்டுருக்காங்க, இப்போ அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓ, காஷ்மீர்ல அந்த ஷூட்டிங் இருந்தது, மேக்கிங் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, ஃப்ளைட்ல எடுத்திருக்காங்க. சுத்தமா நினைக்கிறேன். ஓஹோ, ரொம்ப கஷ்டம். மதிய டைம்ல கரெக்டா இருக்குங்க, எப்பனாலும் கூலிங்கா தான் இருக்கும். அவர் பயங்கர கஷ்டம்தான். ஓ, அந்த இது க்ரூ அவங்க சின்ன சின்ன வேலை பார்க்குறவங்க அவங்களோட அவங்க கதை போல இருக்கு. அவங்க எப்படி இது பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க மாதிரி பார்க்குறேன். லோகேஷ் ஓ ஐயோ, கஷ்டம். இங்கே குளிரும். ஓ, ரிகார்டிங் தமிழ் பீப்புள், தே ஆர் வெரி ஹார்ட் வர்க்கிங். ஹமாரி லோகோ கோ பி உன்னே பீட் கியா சம் டைம் இன் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் கண்டிஷன் வச்சு கி ஹமாரி லோக் காம் நீ கர் பாதே தே. பட் தீஸ் கைஸ் தமிழ்நாட்டுல இருந்து ஷூட்டிங் வந்துறாங்க, அவங்க பாதுகாப்பா டியூட்டி பாக்குறோம். ஓ, வாய்ஸ் கட்டி ஆட்டோ, அது என்ன ஒரு இது பார்க்காத மாதிரி இந்த நைட் அண்ட் டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. காஷ்மீர் ஷூட்டிங் முடியுது போல இருக்கு. எப்பவும்
லோக்கி கேன்சல் பண்றதே இல்ல இன்னைக்கு. ஓ சூப்பர். Tribute to crew behind Leo. அவ்வளவுதான் போல இருக்கு. இருக்கா? அவ்வளவுதான். அவ்வளவுதான், நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆனா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஏன்னா நம்மளுக்கு இந்த கிளைமேட் இப்போ 4 மணி 5 மணி கொஞ்சம் குளிர் இருந்தாலும் ஐயோ குளிர் தாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அங்க வந்து டக்குன்னு இந்த வெயில் எல்லாம் நம்ம அலைஞ்சி திரிஞ்சு இது பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு கூலிங்கான இடத்துக்கு போனா இப்படிதான் கஷ்டமா இருக்கும். நம்மளா ஊட்டி கொடைக்கானலே தாங்க மாட்டோம் நம்ம உடம்புக்கு. காஷ்மீர்னா சொல்லவே வேணும். அங்க இருக்க அந்த ஊட்டி கொடைக்கானல இருக்கவங்க கூட ஒரு அளவுக்கு அதை செட் பண்ணிப்பாங்க, ஆனா நம்மளால சுத்த முடியாது, நம்ம உடம்பு தாங்காது. நல்லா வெயில்ல இருக்கிறவங்க நம்ம அதுங்க செட்டே ஆகாது, செட்டே போயிடும். அதான் அவங்க எல்லாம் அந்த சின்ன சின்ன வேலை பாக்குறவங்க, அந்த லைட் மேனு, அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு செய்யறவங்க, சாப்பாடு அந்த பாத்திரத்து கழுவுறவங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில பாக்குறவங்க, அவங்க பத்தி ஒரு வீடியோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி யாரும் இன்னும் போட்டதே இல்லை. இது ஏதோ ட்ரை பண்ணி போட்டிருக்காங்க. விஜய் வருவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சமையா இருந்துச்சு, அந்த குத்துற மாதிரி வந்து நல்லா இருந்துச்சு. சூப்பர், உண்மை. ஆமா, அது கஷ்டப்படுறாங்க, ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க இது பண்றாங்க. ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஒரு படத்தை பார்ப்போம், பார்த்துட்டு ஐயோ மொக்க படம் கெடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிருவோம். அதுக்கு பின்னாடி இவ்வளவு பேரோட வேலை இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அத இவங்கதான் காட்டுறாங்க, இப்பதான் காட்டியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படமும் அப்படிதான், எல்லாருமே வேலை பார்த்துருப்பாங்க. நம்மளுக்கு தெரியாது அவங்க இவ்வளவு இத்தனை பேர் வேலை பார்த்து இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம பாட்டுட்டு ஒரு படத்தை போய் பார்த்துட்டு ஒரு 120 ரூபா கொடுக்கறதுக்கே சங்கடப்பட்டுக்கிட்டு அதுக்கு சே இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு சொல்லி அதை ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், மீம்ஸ் பட்டு ஓட்டுறதா இருக்கட்டும், ஆனா அவங்களோட உழைப்பு அதை போட்டுட்டு தான் இருக்காங்க. நம்மளுக்கு பிடிக்கல அவ்வளவுதான், ஆனா அது உழைப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா படத்துமும் அதே மாதிரிதான், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பார்த்தாலும் இதுல வந்து அந்த கேமரா அந்த மாதிரி ட்ரோன் அந்த இதெல்லாம் வந்து பாதுகாக்கணும், அந்த பணியிலையும் அது போச்சுன்னா திருப்பி வாங்கணும். அது அங்க இருந்து அது இது இது டெலிவரியில தான் எடுத்துட்டு வரணும், அது ரொம்ப கஷ்டம். அவங்க ரொம்ப தூரமா ஏதாவது பொருள் வாங்கணும்னா கூட, ஏன்னா அங்க கண்டிப்பா அது பார்த்தாலே தெரியுது. ஏன்னா நம்ம ஊருக்குலாம் இந்த டிராவல் எல்லாமே இருக்கும், ஏன்னா அங்க பனி விழுந்துகிட்டே இருக்கு. இது டிராவல் எல்லாம் வரவே வராது, ஏன்னா அந்த பனி அதிகமா விழுந்துச்சுன்னா அவங்களாம் எடுக்க மாட்டாங்க.
கார்கெல்லாம் ஓடாதும்பாங்க. அந்த பனிலாம் முடிஞ்சு அந்த கிளைமேட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த டிராவல்லே நடக்கும். ஏன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணுவாங்க, அந்த பனியெல்லாம் அந்த ரோட்லேருந்து கிளியர் பண்ணாதான் ஒரு இது வெஹிக்கிளே போக முடியும். ஏன்னா போக முடியாது அது, அதான் சொன்னாங்க. அதாவது இந்த ரோட்ல போகும்போதே இந்த ஐஸ்னாலே விலகி போகும்னு சொல்லுவாங்க. அது அதே மாதிரிதான் இப்போ நம்ம ஊர்லயே கொஞ்சம் மழை பெஞ்சாலே ஒரு மாதிரி நிறைய பைக்லாம் ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துரும். அப்போ பனிலாம் பாத்துக்கோங்க, பயங்கரமா வழுக்கும், நிக்க கூட முடியாது நம்மளால. உண்மையாவங்களுக்கு சரியா தூக்கம் இருக்காது, நல்ல சாப்பாடு இருக்காது, கஷ்டம்தான். ஆமா, அது நம்ம சொல்ல அந்த சின்ன குரூ இவங்க கஷ்டப்படுவாங்க, மத்தவங்கலாம் கஷ்டப்படுவாங்க. அவங்களும் அதே பணியில தானே வேலை செய்யறாங்க. எப்படினாலும் அந்த மாதிரி காஸ்டிங் போடணும்னாலும் என்னனாலும் அவங்க கஷ்டப்பட்டுதான் ஆகணும். ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் அவங்களுக்கும், நம்ம சொல்லிடலாம் ஈஸியா. நல்லா இருந்துச்சு பாக்கலாம். இது படம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பயங்கரமா காஷ்மீர்ல முடிஞ்சுன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கப்புறம் எங்க ஷூட் இருக்க போகுது, என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. இப்போதைக்கு எதுவும் லீக் ஆகல, பாக்கலாம். இது இது லீக் பண்ணாம இருந்தா சரி. ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பை.